ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆல்பர்ட்டா டே அன்னைக்கு ஹெரிட்டேஜ் பார்க் தான் போயிருந்தோம். இங்கே எப்போவுமே ஆல்பர்ட்டா டே ஏதாவது ஒரு பார்க்கில் வந்து செப்டம்பர் 1st செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த இயர் ஹெரிட்டேஜ் பார்க்கில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹெரிட்டேஜ் பார்க் நல்ல பெரிய பார்க். உள்ளே வந்து விண்டேஜ் ஸ்டைல் ஹோட்டல்ஸ், ஹவுசஸ், லைப்ரரி, பேங்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு மாடல் வச்சுருப்பாங்க. இது போக இங்கே ஸ்டீம் இன்ஜின், ட்ரெயின், ஃபரி போட், அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாமே இருக்கும். யூஸ்வலாக இந்த பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பர் பர்சனுக்கு $35 இருக்கும். பட் இன்றைக்கி ஆல்பர்ட்டா டே அப்படிங்கிறதுனால என்ட்ரன்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். இங்கே உள்ளே போகிற வழியிலேயே நிறையா ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு ஜாலியாக உள்ளே போயிட்டுருந்தோம். இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சன்னியாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஆஃப்டர்நூன் 1:00 மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் 2:45 ஃபரி போட் புக் பண்ணியிருந்தோம். அங்கே 1/2 முன்னாடியே போகணும். அதனால அந்த பிளேஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்பாட் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாருமே லன்ச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போட்டிங் முடிச்சுட்டு அப்படியே ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயினும் போகலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு க்யூ ரொம்ப பெருசாக இருந்தது. எப்படியும் 1 hour வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த வெயிலில் 1 hour வெயிட் பண்ண வேணாம், ஈவினிங் மேலே கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். பட் அந்த ட்ரெயின் வந்து ஈவினிங் 5:00 வரைக்கும் தானாமா, அது எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் அந்த ட்ரெயினில் போகிறது வந்து மிஸ் பண்ணிட்டோம். லன்ச் ஒரு 2:00 மாதிரி முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 2:15 மாதிரி நாங்கள் போட்டிங்க்கு வந்து போயிட்டோம். இந்த போட்டிங் போகிறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தோம். ஆன்லைன்லேயே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணது நல்லதாக போச்சு. ஏன்னா இதுக்குமே க்யூ ரொம்ப பெருசாக இருந்தது. ஈவினிங் 5:00 மேலே இந்த போட்டிங்க்கு டிக்கெட்டே தீர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. போட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம பாப்பாவுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும், அதனால் அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தா. இந்த மாதிரி விண்டேஜ் ஸ்டைல் ஃபரி போட்டில் போகிறது இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம். இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூவுமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லேக்கில் 1 side மட்டும் கவர் பண்ணுற மாதிரி டோட்டலாக இந்த போட்டிங் வந்து 20 minutes டியூரேஷன் இருந்தது. 20 minutesுமே பாப்பா உட்காரவே இல்லை, சுற்றி சுற்றி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. முடிச்சுட்டு நாங்கள் மற்ற இடம்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே ஒரு மேஜிக் ஷோ நடந்தது, அதுவும் பார்த்துட்டு இருந்தோம். பாப்பா போட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு 1 hour ஸ்ட்ராலர்லேயே படுத்து தூங்கிட்டா. அங்கே நல்ல பெரிய பார்க் மாதிரி இருந்தது. ஸோ அங்கே வந்து லியாவும் நம்ம பாப்பாவும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஈவினிங் 6:30 மேலே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்குள்ளே இருக்கிற ரைடு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ரைடுக்கு பர் பர்சனுக்கு $12, பாப்பாவுக்கும் சேர்த்து தான் டிக்கெட் எடுத்திருந்தோம். அங்கே கூட யோசித்தோம், பாப்பா எல்லா ரைடுக்குமே அழுகாமல் பயப்படாமல் வருவாளா அப்படின்ட்டு. பட் எங்களை விடவே பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. டோட்டலாக 5 rides இருந்தது. அதில் ஒரு ரைடுக்கு மட்டும் பாப்பா வந்து அலௌடு இல்லை, மற்ற எல்லா ரைடுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் ஒரு 8:00 மேலே பாப்பாவுக்கும் டின்னர் கொடுத்துட்டு நாங்களும் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டோம். இங்கே 9:00 மேலே வந்து ட்ரோன் ஷோ ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரோன் ஷோவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரோன் ஷோ ஒரு 10 minutes நடந்திருக்கும்.
பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பாப்பாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. ஷோ முடிச்சுட்டு எல்லோரும் ஒரே டைம் கிளம்புனதுனால ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஷட்டிலுக்கு டிராஃபிக்கும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ எப்படியும் ஷட்டிலுக்கு வெயிட் பண்ணால் இன்னும் 1 hour ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஸ்டேஷனுக்கு நடந்தே போயிட்டோம். ஒரு 1/2 hour நடந்திருப்போம். அங்கே போய் ஒரு 10 minutes வெயிட் பண்ணதுக்கப்புறமா எங்களுக்கு ட்ரெயினும் வந்துருச்சு. அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 2 trains மாறி வரணும். ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 11:30-12 ஆகிடுச்சு. இன்றைக்கி டே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.